வணக்கம் மாணவர்களே, நம்ம போன வகுப்புல ஒரு துணை பாடப்பகுதியை நம்ம பார்த்தோம் இல்லையா? இப்போ இந்த பாடப்பகுதியை உங்களுக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இலக்கண பகுதி. இலக்கணம்னா என்னது? நம்ம பேசுவதற்கும் எழுதுவதற்கும் ஒரு துணை செய்யக்கூடிய ஒரு கருவிதான் என்னது? ஒரு இலக்கணம். வரையறுக்கப்பட்ட ஒரு தொகுப்பு அப்படின்னு கூட சொல்லலாம் இலக்கணத்தை. இலக்கணம் இல்லாம பிழையின்றி பேசவும் பிழையின்றி எழுதுவதற்கும் நமக்கு இலக்கணமானது பயன்படுகிறது. அந்த வகையில ஒரு இலக்கண பகுதியை உங்களுக்கு பாடப்பகுதியா கொடுத்துருக்குறாங்க. அது என்ன இலக்கண பகுதின்னு பாத்தீங்கன்னா எழுத்துகளின் பிறப்பு. அது எழுத்துகளின் பிறப்பு. நமக்கு எப்படி மனிதனானவனுக்கு எப்படி பிறப்பு அவசியமாகிறதோ அதே போலவே எழுத்துகளுக்கும் என்னது? பிறப்பு அப்படின்றது முக்கியமான ஒரு பங்காக வகிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. பிறப்பு அப்படின்னா முதல்ல என்ன அப்படின்னு நம்ம பார்த்துக்கலாம். உயிரின் முயற்சியால் உடலின் உள்ளிருந்து எழும் காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களும் ஒன்றில் பொருந்தி இதில் இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதையே எழுத்துகளின் பிறப்பு என்பர். சரிங்களா? நம்ம நம்ம உயிர் இருக்கா? நம்ம உடம்பு உடம்பு அப்படின்னாலே உயிர் இருக்கு. அப்ப நம்ம உடம்பு இருக்கக்கூடிய உயிரோட முயற்சியினால எழக்கூடிய உடலின் உள்ளிருந்து வரும் காற்றானது, உடல்ல உள்ளிருந்து வரக்கூடிய காற்றானது மார்பு, தலை, கழுத்து, மூக்கு ஆகிய நான்கு இடங்களுள் ஒன்றில் பொருந்தி, மார்பா இருக்கலாம், ஒண்ணு தலையா இருக்கலாம், இல்ல கழுத்தா இருக்கலாம், இல்ல மூக்கா இருக்கலாம், இதாவது நாலு இடத்துல ஒன்றில் பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியால். நம்ம பேசுறப்போ நமக்கு என்னது? பல்ல நாக்குப்படுது. ஒரு எழுத்து பேசுறப்ப நம்மளுக்கு என்ன பண்ணோம்? பல்ல நாக்குப்படும், மேல்வாயிலையும் நாக்குப்படும், கீழ்வாயிலும் நம்மளுக்கு நாக்குப்படும் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த ஒரு முயற்சியினால வேறு வேறு மொழிகளாக என்ன பண்ணுதான் அந்த எழுத்துகள் நமக்கு வெளியில தோன்றுது, ஒலிகளாக தோன்றுகின்றன. இதையே எழுத்துகளின் பிறப்பு என்கிறோம். சரிங்களா? அப்படியா? நம்ம உடல்ல இருந்து வெளிவரக்கூடிய உள்ளிருந்து எழக்கூடிய காற்றானது என்னது? மார்பு, தலை, கழுத்து, மூக்கு, இந்த நான்கு இடங்கள்ல ஏதாவது ஒரு இடத்துல பொருந்தி இதழ், நாக்கு, பல், மேல்வாய் ஆகிய உறுப்புகளின் முயற்சியினால் வேறு வேறு ஒலிகளாக தோன்றுகின்றன. இதையே எழுத்துகளின் பிறப்பு என்கிறோம். சரிங்களா? இப்போ ஆ அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்ம வாய் என்ன பண்ணும்? ஆன் திறக்கும், மூடாதுல்ல. ஆன் திறந்தா ஒரு ஒலி. அப்போ இந்த மாதிரி ஒலிகள் வந்தாலே அது ஒரு பிறப்பு அப்படின்னு அர்த்தம். அப்ப ஊ சொல்லி பாருங்க. ஊன்னா இது வந்து குயில். ஊ அப்படின்னா நம்ம இதை வந்து குயில் இல்ல, இது ஒரு வகையான ஒரு முயற்சி பிறப்பு அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது பா. பானது மேல் முதலும் கீழ் முதலும் இணைந்து பா அப்படின்னு நம்ம உச்சரிக்கிறோம். அப்ப எழுத்துகளுக்கு பிறப்பு என்றது முக்கியமானது, அவசியமானது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பிறப்ப இரண்டு வகையா பிரிக்கிறாங்க. என்னன்னா ஒண்ணு இடப்பிறப்பு, இன்னொன்னு முயற்சி பிறப்பு. முன்னாடி நம்ம பார்த்தோம்ல இதெல்லாம் என்னது? இடம், மார்பு, தலை, கழுத்து, மூக்கு அப்படின்றது இடங்கள் பேர். முயற்சி பிறப்பு அப்படின்னது இதழ், நாக்கு, பல், மேல்வாய், இதெல்லாம் என்னது? அது மூலியமா நம்மளுக்கு என்ன முயற்சி பண்றோம்ல பேசுறதுக்கு, அதனால அதுக்கு முயற்சி பிறப்பு அப்படின்னு பேர். அப்போ இடப்பிறப்பு முயற்சி பிறப்புன்றத பிறப்ப ரெண்டு வகையா பிரிக்கிறாங்க. அதுல முதலாவது இடப்பிறப்பு அப்படின்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். எழுத்துகளின் இடப்பிறப்பு. உயிர் எழுத்துகள் எத்தனை? பனிரெண்டு. தெரியல உங்களுக்கு உயிர் எழுத்துகள் பனிரெண்டு எழுத்துனது கழுத்துல இருந்து பிறக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்போ எழுத்துக்களின் இடப்பிறப்புல எழுத்து எந்த இடத்துல பிறக்குது? அது கழுத்தா, தலையா, மார்பா, மூக்கா அப்படின்றத என்ன பண்ண கூடாது நம்மளுக்கு சொல்ல போறாங்க.
முயற்சி பிறப்பு. முயற்சி என்னது?
சரிங்களா, நாக்கோட முதல் பகுதியும் அன்னத்தோட கடைசி பகுதியும் சேர்ந்துச்சுன்னா இக்கு இங்கு அப்படின்னு நம்ம சொல்றோமா, அந்த மாதிரி சேர்ந்ததுனால்தான் இந்த எழுத்து பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இச்சு இஞ்சு. நாவின் இலைப்பகுதி நடு அன்னத்தின் இலைப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. நாவின் இலைப்பகுதி என்னது சொல்லி பாருங்க. இச்சு இஞ்சு அப்படின்னா நம்ம நாவல இலைப்பகுதி இருக்குல்ல, நுனிக்கும் முதலுக்கும் இடையில இருக்கிற பகுதியும் மே அன்னத்தோட நடுப்பகுதி என்ன பண்ணும், ஒன்னா இணைந்து வர்றதுனால ஒளி கொடுக்கறதுனால அதுக்கு என்னது அதனால பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இச்சு இஞ்சு சொல்லி பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியும் இச்சு அப்படின்றது எங்க சேருது, இஞ்சு அப்படின்றது எங்க சேருது. அப்போ என்னது நடு அன்னத்தின் இடைப்பகுதியும் நாவோட இடைப்பகுதியும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன பண்ணுது, இச்சும் இஞ்சும் பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இட்டு இன்னு சொல்லி பாருங்க. இட்டு இன்னு நாவின் நுனி, எது சொன்னானே நாவோட நுனினா இந்த நுனி சரிங்களா, நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கின்றன. சொல்லி பாருங்க இட்டு இன்னு அப்படின்றப்ப இந்த நுனி நாக்கானது மேல் அன்னத்தோட என்ன பண்ணுமா, மேல போய் ஒட்டு பாத்துட்டீங்களா. சொல்லி பாருங்க உங்களுக்கு தெரியும் இட்டு இன்னு அப்படின்றப்போ நாவோட நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பல்லுக்கும் பக்கத்துல கொஞ்சம் சதம் மாறி போல அதான் அண்ணன் மேல இருக்குது, அந்த பக்கத்துல என்ன பண்ணுமா நுனி என்ன பண்ணும், நாவோட நுனி போய் என்ன பண்ணும் தொடும். அந்த மாதிரி தொட்டு நம்ம ஓசை வர்றதுனால அது பேர் என்னது இட்டு இன்னு அப்படின்றது பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. சரியா, அடுத்தது இட்டு இந்து மேல்வாய் பள்ளியின் அடியை நாக்கின் நுனி பொருந்துவதால் பிறக்கின்றன. இத்து இந்து சொல்லி பாருங்க இத்து இந்து. அப்போ இந்த நாக்கோட நுனி என்ன பண்ணும்னா அந்த பல்லு இருக்கு தெரியுமா, அந்த பல்லு கிட்ட வந்து என்ன பண்ணும் தொடும், தொட்டுட்டு மறுபடியும் பின்னாடி வரும். இத்து இந்து இத்து இந்து அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னது மேல்வாய் பல்லோட அடி, மேல்வாய் பல்லோட அடி இருக்குல்ல அது அந்த அடியே நாக்கின் நுனி என்னது நாக்கோட நுனி தொட்டுச்சுன்னா அந்த மாதிரி தொடரப்ப அந்த ஒளி அந்த பிறக்குது அப்படின்னு சொல்றாங்க. என்ன பிறக்குதுன்னா இத்தோ இந்தோ பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இப்பு இம்மு சொல்லி பாருங்க. இப்பு இம்மு இப்பு இம்மு அப்படின்னு பாத்தீங்கன்னா மேலிதழும் கீழிதழும் பொருந்துவதால் பிறக்கின்றன. மேலுதடும் கீழுதடும் ரெண்டும் என்ன பண்ணும் சேம். இப்பு இம்மு அப்படின்னு சொல்றப்போ ரெண்டு சேருதா, அப்ப ரெண்டும் சேர்றப்ப வரைக்கும் அந்த அந்த இடத்துல என்ன பண்ணுது இப்பு இம்பானது பிறக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. இப்பு இம்மு மேல் இதழோ கீழிதழோ பொருந்துவதால் பிறக்கின்றன. புரியுதா. அடுத்தது ஈ ஈ அப்படின்னு சொல்லி பாருங்க. ஈ அப்படின்னா ஒரு அழுத்த வரும். நாக்கின் அடிப்பகுதி மேல்வாய் அடிப்பகுதியை பொருந்துவதால் பிறக்கின்றன. அடுத்தது இரு இழு
அப்படினு சொல்றாங்க அடுத்து இல்ல அது வந்து இல்ல இது வந்து இல்ல அப்படினு அர்த்தம் இருக்கும் மேல் வாயை நாக்கின் ஓரங்கள் தடித்து தடவுவதால் கிளைக்கின்றன அதுக்கு வந்து இல்லுக்கு வந்து நம்ம அதிகமா அழுத்தம் கொடுக்க மாட்டோம் ஆனா இந்த இல்லுக்கு வந்து இல் அப்படினு சொல்றோம்ல அப்ப இல்ல அப்படிங்கிறது இந்த நுனி நாக்கானது என்ன பண்ணுது மேல போய் அழுத்தம் கொடுக்குது இல் இல் அப்படினு சொல்றோம்ல அப்போ இந்த இடத்துல என்னது இல்லானது கிளைக்கிறது அப்படினு சொல்றாங்க அடுத்து இப்பு இம்ன்றது மேல் வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் கிளைக்கின்றன இப்பு இப்பு அப்படினு பாத்தீனா இம்ன்றது நம்ம மேல் வாயோட பல்லு வந்து கீழ் உதட்டோட சேர்ந்து இப்பு அப்படினு சொல் பிறகுதா அப்ப அந்த மாதிரி பிறகுறதனால என்னது இவ்வானது கிளைக்கிறது மேல் வாய் பல்லை கீழ் உதடு பொருந்துவதால் கீழ் உதடானது மேல் வாய் பல்லுக்குல இவ்வு இவ்வுன்னு சொல்லி பாருங்களா பல்லானது கீழ் உதடு வந்து கீழே வரும் வந்துச்சுனா அந்த மாதிரி பொருந்துவதால இந்த எழுத்து பிறக்கிறதுன்னு சொல்றாங்க அடுத்து இரு இன்னு என்னது இரு இன்னு மேல் வாயை நாக்கின் நுனி இடமும் பொருந்துவதால் கிளைக்கின்றன இரு இன்னு அப்படின்னு இந்த நாக்கினோட நுனி என்ன பண்ணுமா மேல் வாயை நாக்கோட நுனி என்னது மிகவும் பொருந்துவதால் என்ன பண்ணுது இன்னும் இன்னும் பொருந்தது அப்படின்னு சொல்றாங்க சரியா அப்போ இந்த மெய்யெழுத்துகள் இவ்வாறாக தான் என்னது கிளைக்கின்றன இந்த எழுத்து இந்த மேல் வாய்ப்பல்லா இருக்கட்டும் கீழ் வாய்ப்பல்லா இருக்கட்டும் அன்னமா இருக்கட்டும் அந்த எல்லா எழுத்தோடுமே என்னது ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு ஒரு தொடர்பு இருக்கு அந்த ஒரு ஒரு எழுத்துக்குமே எந்த இடத்துல நம்ம பொருந்துச்சுன்னா அது கிளைக்கின்றன அப்படின்றத நம்ம இப்ப பார்த்துக்கணும் சரியா அடுத்தது சார்பு எழுத்துகள் சார்பு எழுத்து வந்து அந்த முதல் எழுத்து சார்ந்து என்ன பண்ணுமா இயங்கும் அப்படின்னு சொல்றாங்க ஆயுத எழுத்து பாத்தீங்கன்னா வாயை திறந்து ஒழிக்கும் முயற்சியால் கிளைக்கின்றன ஆயுத எழுத்துனா அக்கு அக்குனால நம்ம வாயை திறந்து சொல்றோம்ல அதனால என்ன பண்ணுது அது கிடக்குது அப்படின்னு சொல்றாங்க அப்போ இது வரைக்கும் என்னது எழுத்துக்களோட பிறப்ப நம்ம பார்த்தாச்சு அப்போ மெய்யெழுத்துகள் வந்து என்னென்ன வகையா இருக்குது இக்கு இங்கு எங்க பிறக்குது இச்சு இஞ்சு எங்க பிறக்குது இட்டு இன்னானது எங்க பிறக்குது இட்டு இங்கானது எங்க பிறக்குது இட்டு இம்மானது எங்க பிறக்குது ஈயானது எங்க பிறக்குது இரு இழானது எங்க பிறக்குது இல்லானது எங்க பிறக்குது இல்லானது எங்க பிறக்குது இவ்வானது எங்க பிறக்குது இரு இன்னானது எங்க பிறக்குது அப்படின்னு மெய்யெழுத்துக்களை இத்தனை வகையா என்ன பண்ணியிருக்காங்க பிரிச்சு கொடுத்து இது இந்த இடத்துலதான் பிறக்குது அப்படின்னு நமக்கு என்ன பண்ணிட்டாங்க கொடுத்துட்டாங்க நம்மளும் அதை பார்க்கணும் சரிங்களா சார்பு எழுத்து முதல் எழுத்து சார்ந்தே வரும்னு சொல்றாங்க ஆயுத எழுத்து நம்ம வாயை திறக்கிறதுனால என்னது அந்த எழுத்தானது உச்சரிக்கப்படுது அப்படின்னு சொல்றாங்க சரிங்களா இந்த பாடத்துல நம்ம இது வரைக்கும் உயிர் எழுத்து பார்த்தாச்சு மெய் எழுத்து பார்த்தாச்சு பிறப்புன்னா என்னன்னு பார்த்தாச்சு சரிங்களா எல்லாத்தையுமே என்ன பண்ணும் நீங்க புக்கை பார்த்து நல்லா ஒரு தடவை நல்லா படிச்சுக்கணும் சரிங்களா அது மட்டும் இல்ல உங்களுக்கு புக்குக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா மதிப்பீடு அப்படின்னு இருக்குமா அது எடுத்துக்கோங்க பக்கமே 19 அதுல சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக அப்படின்னு இருக்காங்களா இதழ்களை குவிப்பதால் பிறக்கும் எழுத்துகள் இதழ்கள் குவிப்பதால என்ன எழுத்துக்கள் பிறக்கும்னு சொன்னேன் உ அப்படின்றது என்னது அதுக்கு சரியான விடை நீங்களும் என்னது சொல்லி பாருங்க இதழ் குவிப்பதனால என்ன எழுத்துகள் வரும் அப்படின்ட்டு அடுத்தது ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் இது எல்லாமே என்னது உங்களுக்கு புக்கில் எல்லாமே இருக்குது இருந்தாலும் நான் உங்களுக்கு ஒரு தடவை சொல்கிறேன் இருந்தாலும் புக்கை பார்த்து என்ன பண்ணுங்க பார்த்து படித்து அதுக்கு விடை என்ன பண்ணோம் நீங்கள் நோட்டில் எழுதி ஆயுத எழுத்து பிறக்கும் இடம் தலை சரிங்களா வல்லின எழுத்துகள் பிறக்கும் இடம் மார்பு நாவின் நுனி அன்னத்தின் நுனியை பொருந்துவதால் பிறக்கும் எழுத்துக்கள் இட்டு இன்னு சரிங்களா கீழ் உதடும் மேல்வாய்ப்பல்லும் இணைவதால் பிறக்கும் எழுத்து இவ்வு சரிங்களா அடுத்தது பொறுத்துக இங்கு 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 அப்படின்றது எங்க பிறக்குது நாவின் முதல் அன்னத்தின் அடி இச்சு இஞ்சு அப்படின்றது நாவின் இடை அன்னத்தின் இடை இட்டு இன்னு அப்படின்றது நாவின் நுனி அன்னத்தின் நுனி இத்து இந்து அப்படின்றது நாவின் நுனி மேல்வாய்ப்பல்லின் அடி சரிங்களா அடுத்தது சிறுவினா உங்களுக்கு குதிர்க்கிறாங்க எழுத்துக்களின் பிறப்பு என்றால் என்ன மெய்யெழுத்துகள் எவற்றை இடமாக கொண்டு கிடக்கின்றன
அடுத்து இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் என்ன பண்ணுங்க நோட்ல எழுதி